வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு எப்பயுமே சட்னி சாம்பார் குருமாடு தான் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு மாறுதலுக்கு முட்டையோடு சேர்த்து இட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா வித்தியாசமாகவும் இருக்கும், அதனோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி முட்டை பொடி மாஸை வேக வச்ச உடனேவும் செய்யலாம், அப்படி இல்லைனா முதல் நாள் இரவு போட்ட இட்லி மிச்சம் இருக்கும் இல்லையா காலையில், அதை வச்சு இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த இட்லி முட்டை பொடி மாஸுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க இதில் காய்கறிகளும் கீரைகளும் சேர்த்துக்கலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இனிமேல் இந்த இட்லி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இட்லியெல்லாம் சின்ன சின்னதாக உதுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதுத்துக்கிட்டும் செய்யலாம், அப்படி இல்லைனா மினி இட்லி அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக போட்டும் செய்யலாம். அப்புறம் முட்டையை உடச்சி மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் 10 இட்லிக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் முட்டை சுவை அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் கருவை மட்டும் இந்த உதுத்து வச்சுருக்க இட்லியில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சிட்டோம். இனிமேல் இதை தாளித்து விடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க காய்கறிலாம் நல்லா வதங்கினோடனே முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உதுத்து வச்ச இட்லியில் மஞ்சள் கரு போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை இட்லி பொடி மாஸ் தயாராகிடுச்சு. இட்லிக்கு எப்பயுமே சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி முட்டை பொடி மாஸ் தயார், சாப்பிடலாம்.